வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக் தாங்க, இது யார் வேணால் பண்ணலாம். ஸோ இது மாதிரி யூடியூப் கூகுள்ன்ட்டு நிறைய இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் கூட பார்த்து கற்றுக்கலாம். இவன் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்லாம் ஓகே, ஆனால் பெரிய பெரிய ட்ரிக்ஸ்லாம் இருக்கிறியா? வானத்தில் பறக்கிறாங்க, பெரிய பெரிய அதிசயம்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான சூப்பர் ட்ரிக்ஸ், சூப்பர் பவர் மேஜிக்லாம் பண்ணும்பொழுது இந்த மேஜிக்லாம் உண்மையாகவே இது பண்ணுறதுக்கு சூப்பர் பவர் வேணுமா, இல்லை வந்து எல்லாருமே பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ள டவுட் இருக்கும். சமீபத்தில் கூட நிறையா நடந்த வானத்தில் பறக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு எக்கச்சக்கமான மெஜிஷியன்ஸை வந்து அந்த லிங்க்ஸ் எனக்கு அனுப்பி இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு விஷயம் உண்மையாக பொய்யா பரபரப்பாக நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெயின் பற்றி ஓடிக்கிட்டு இருக்கு, அது வந்து ஃபோர்த் டைமென்ஷன் பாஸ்ட்டு, ஸோ டைம் ட்ராவல்னுட்டு. ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, அது வந்து உடனே சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ்ன்ற சேனல் தான் நிறைய டைரக்ட் பண்ணி விடுவேன். அவங்க பார்த்திங்கன்னா தமிழில் டீபங்க் அப்படிங்கிறத தெளிவாக பண்ணுற சேனல் அவங்க தான். ஏதோ ஒரு மிஸ்ட்ரீஸே ஏதோ ஒன்று போதுன்னா அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. ஸோ அதுபோல் இந்த மேஜிக்கும் நான் அவங்ககிட்ட தான் அனுப்பிவிட்டேன், அதே மாதிரி அவங்களே வந்து அழகாக அதை டீபங்க் பண்ணாங்க, அந்த மேஜிக் அப்படிங்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது. இந்த மேஜிக் அப்படிங்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜிக் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கலையை கலையாக பார்க்கணும். இப்போ ஒரு திரைப்படம் பார்க்குறீங்கன்னா திரைப்படத்தில் நடிக்கிறவங்களும் பொய் அப்படின்னு தெரியும். அந்த பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்கன்னா அதெல்லாம் பொய் அப்படின்னு தெரியும். ஒரு எதிரியை வந்து ஒரு ஹீரோ வந்து தூக்கி போட்டு அடிக்கிறார், பத்து பேர் அடிக்கிறாருன்னா அதெல்லாம் பொய்னு தெரிஞ்சு தான் நம்ம விசில் அடித்து ரசித்து பார்க்குறோம் அந்த படத்தை. அதுபோல் தான் இந்த மேஜிக் அப்படிங்கிறதும் அதில் செய்கிறது எல்லாமே இல்லூஷன். உங்கள் கண்ணை உங்கள் மூளையை அவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இருந்தாலும் அப்படி தான் நம்ம அதை என்ஜாய் பண்ணணும். இல்லை அவங்க போய் சொல்கிறாங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா அது ஒரு ஆர்ட், நம்மளை ஏமாத்துறது தான் அந்த ஆர்ட். அந்த உங்கள் மூளை அப்படிங்கிறது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கும், அதோடைய கான்ஷியஸை ஏமாத்துறது அதால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அப்படி ஒரு செகண்ட் அது ஏமாறும் பொழுது நம்ம மூளை வாவ் அப்படின்னு அமேசிங்காக அந்த இல்லூஷனை வந்து ரசிக்கும் இல்லையா, அந்த உணர்ச்சி தான் வந்து மேஜிக் ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேஜிக் அப்படிங்கிறது ஒரு வினாடி உங்கள் மூளையையும் கண்களையும் காதுகளையும் அப்படி இல்லூஷன் மூலமாக வந்து சின்ன ஒரு ஏமாத்துற ஒரு ட்ரிக்கு தான் வந்து மேஜிக் அப்படிங்கிற ஒரு ஆர்ட். ஸோ அதை நம்ம வந்து ரசிக்கணும், அது ஏமாற்றுறது கிடையாது, அது ஒரு கலை. ஆனால் உண்மையாகவே ஏமாத்துறது அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மெஜிஷியன் தன்னை வந்து நான் ஒரு சூப்பர் பவர் படைச்சவன், என்னால் வந்து இதை பண்ண முடியும், வானத்தில் பறக்க முடியும், எனக்கான அசாத்தியமான ஒரு சக்தி இருக்குது, உங்கள் மூளையை என்னால் ரீட் பண்ண முடியும், உங்களை கண்களை பார்த்தே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியும்னு ஒருத்தர் தன்னை வந்து சூப்பர் பவராக சொல்கிறாரு இல்லையா, அதுதான் தவறான விஷயம். இந்த மேஜிக் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று அல்ல, 100-200 வருடங்கள் அல்ல, 1000-2000-3000 வருடங்களுக்கு முன்பிலிருந்தே இருக்குது. நம்ம தமிழில் இந்திரஜாலம், மந்திர சைகை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுபோல் எகிப்தில், கிரேக்கத்தில், ரோமானியத்தில்னு சொல்லிட்டு இந்த மேஜிக் அப்படிங்கிற கலை வந்து பலாயிரம் வருடங்களாக இருக்குது. அரசர்கள் வந்து இந்த மாதிரியான பொழுதுபோக்குகளை அவங்கள பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. சில மெஜிஷியன்ஸ் செய்கிற அபாரமான விஷயங்களில் வந்து அரசர்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு தெரியாமல், இவங்க வந்து மந்திரவாதி, இவங்க வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, இவங்க சூனியம் வைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அந்த மெஜிஷியன்ஸை வந்து சிறையில் அடைக்கிறது, அவங்க உயிரையே விடுற அளவுக்கு வந்து ஆபத்தான நிலைமைக்கு மெஜிஷியன்ஸ் போயிருக்கிறாங்க அந்த காலத்தில். ஆனால் அப்போ கூட அவங்களோட சீக்கிரட்டை வெளில சொல்லி இதெல்லாம் சாதாரண விஷயம் சொல்லாமல் தன் உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறவங்க தான் மெஜிஷியன்ஸ். ஒரு மெஜிஷியன் எந்த அளவுக்கு அந்த மேஜிக்கோட சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கு உயிர் வாழும் அந்த கலை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு மேஜிக் செஞ்சு முடிச்சோடனே அடுத்த கேள்வி வந்து அந்த மேஜிஷியன் பார்த்து இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம நான் பண்ண சின்ன ட்ரிக்கை கூட சில பேர் கூகுள் பண்ணாமல் யூடியூப் பண்ணாமல் கீழே வந்து இதெல்லாம் எப்படி பண்ணீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்பீங்க. அந்த அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் அது மேலே உள்ள ஆர்வம். அதை நம்ம பார்த்தோமா, சந்தோஷப்பட்டோமா, என்ஜாய் பண்ணிட்டு சிரிச்சுட்டு போயிடணும். அது என்ன அப்படின்னு நம்ம போய் ரொம்ப ஆராய்ஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டது பிறகு சே இவ்வளோதானா அது அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இது இந்த இது சொல்லும்போது வந்து ப்ரெஸ்டீஜ் படம் தான் எனக்கு ஞாபகம் வருது. கிறிஸ்டோஃபர் நோலன் இயக்கிய ஒரு அற்புதமான ஒரு படம் தான் ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிறது. அதில் இதே மாதிரி வரும், ஒரு மெஜிஷியன் எக்காரணம் கொண்டு சீக்கிரட்டை வெளில சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டானா ஹீ இஸ் நத்திங் அப்படின்னு சொல்லுவார். மேஜிக்கை பற்றி எடுத்த மிக முக்கியமான படங்களில் கிறிஸ்டோஃபர் நோலன் இயக்கிய ப்ரெஸ்டீஜ் படத்தை சொல்லலாம். அதில் வந்து மூணு முக்கியமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு மேஜிக்குமே எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு ஒரு பொருள் எடுத்து இப்படி காட்டுவாங்க, அதுதான் வந்து த பிளஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை டக்குன்னு டிசப்பியர் பண்ணுவாங்க, அதுதான் வந்து த டேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பொருளை திரும்பி கொண்டு வந்து காட்டுவாங்க, இதுதான் வந்து த ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு திரைக்கதையிலையும் அப்ளை பண்ணுவாங்க, அது இந்த ப்ரெஸ்டீஜ் படத்தில் கூட பார்க்கலாம். ஒரு இன்ட்ரோ, ஒரு கேரக்டர் இன்ட்ரோ தான் வந்து த பிளஜாக இருக்கும். அந்த கேரக்டருடைய கான்ட்ரடிக்ஷனை காட்டுறது தான் வந்து த டேர்ன் அப்படின்றது இருக்கும். அப்புறம் அந்த கேரக்டர் எப்படி மீண்டு வருதுங்கிற அந்த ரெசல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் அந்த படமும் அமைஞ்சிருக்கும். அந்த படம் அப்படிங்கிறது ரெண்டு மெஜிஷியனுக்கு நடுவில் நடக்கிற அந்த போர், இந்த ஒரு சீக்ரெட், ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு கோல்டு வார், ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள அந்த ஒரு ஒரு மன ஓட்டம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அழகாக படத்தில் பிடிச்சிருப்பாங்க. இந்த படம் மேஜிக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் வந்து ப்ரெஸ்டீஜ். வேர்ல்டு அளவில் ஃபேமஸான மெஜிஷியன்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாலும் தெரியும், த ஃபேமஸ்
மெஜிஷியன் இந்த வேர்ல்டு அப்படின்னு போட்டாலோ, இந்த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மெஜிஷியன் அப்படின்னு போட்டாலோ, வேர்ல்டு ரிச்சஸ்ட் மெஜிஷியன் அப்படின்னு டைப் பண்ணாலோ, உங்களுக்கு வந்து டேவிட் காப்பர்ஃபீல்டு அவர் பேர் தான் வந்து உங்களுக்கு வரும். அவர் பண்ணதுலேயே ரொம்ப பிரபலமான மேஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்க அந்த சிலையே வந்து ஒரு சில வினாடிகள் வந்து மறைய வச்சார். அந்த ஒரு மேஜிக்காக இருக்கட்டும், சீனை பிரிஞ்சவருடைய இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு வந்து வெளியில் வருவார், இந்த மேஜிக்காக இருக்கட்டும், மனிதர்களை கட் பண்ணி திரும்ப அவங்கள ஓட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மேஜிக்ஸ் அவரால் செய்யப்பட்டது. இன்னும் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய் தேடி பார்த்தா கிடைக்கும். க்ளோஸ்அப் மேஜிக்னு மேஜிக் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு போனது, கான்ஜூரிங் டைப் ஆஃப் ஆன மேஜிக்ஸ்லாம் கொண்டு வந்து பண்ணது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லூஷன்ஸ் பண்ணது, மென்டலிசத்தை வச்சு மேஜிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து இவர் பண்ணதால் வேர்ல்டு லெவலில் வந்து இவர் ஒரு பெரிய மெஜிஷியனாக நீங்கள் இவர் அறியலாம். அது மட்டும் இல்லை, இவர் வந்து ரொம்ப பெரிய செலிபிரிட்டின்னு கூட சொல்லலாம், ஹாலிவுட் லெவலில் வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி, ஒரு அந்தஸ்து உள்ள ஒரு மெஜிஷியன் சொல்லலாம். கிட்டத்தட்ட அமெரிக்கா பக்கத்தில் இவருக்கு வந்து 7 ஐலாண்ட் தீவுகள் வந்து சொந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மேஜிக்கில் ஒரு பெரும் புரட்சியை ரெவல்யூஷனே ஏற்படுத்தின ஒரு மெஜிஷியன் சொல்லலாம், டேவிட் பிளைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டேவிட் பிளைன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல மேஜிக் அப்படின்னா வந்து தொப்பி போட்டுட்டு கோட் ஷூட்லாம் போட்டு பண்ணும் அப்படிங்கிறதுலாம் உடச்சி, சாதாரண ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு ஒரு பிளாக் டிஷர்ட் போட்டு அப்படி ரோட்டில் நடந்து போய் ஸ்ட்ரீட்டில் யதார்த்தமாக வந்து மேஜிக்கை பண்ண ஆரம்பித்தார். எல்லா மக்களுக்கும் மேஜிக்னா என்ன அப்படின்னு கொண்டு போனார். சாதாரண மனிதர்களுடைய கெப்பாசிட்டியும் தாண்டி அதிகமாக வந்து தனது பயிற்சினால் வந்து நிறைய விஷயங்களை அவர் செய்து சாதனை படைத்தார். 44 நாட்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடே இல்லாமல் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்ச ஒரு உயிர் வாழ்ந்து சாதனை பண்ணி காமிச்சார். 100 அடி உயரம் உள்ள ஒரு கம்பத்தில் மேலே பார்த்தீங்கன்னா 36 மணி நேரம் வந்து தனியாக ஒன்றுமே செய்யாமல் நின்று ஒரு சாதனை படைத்தார். 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா உரை பணியில் அப்படியே 3 நாட்கள் வாழ்ந்து ஒரு சாதனை படித்தார். தண்ணீரில் ஒரு 7 நாள் வாழ்ந்து சாதனை படித்தார். தண்ணீருக்குள்ளே மூழ்கி 17 நிமிடம் 4 வினாடிகள் மூச்சை அடைச்சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹியூமனால் பண்ண முடியாத நிறைய விஷயங்களை செய்து மிகவும் பிரபலமான ஒரு மெஜிஷியன் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெரன் ப்ரவுன் அப்படிங்கிறவரை சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் இல்லூஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவரோட பிளாட்ஃபார்மே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலிசம் அதை நோக்கி போகும். இந்த மென்டலிசம் அப்படின்னு சொன்னால் அது கீழே என்னென்ன விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் ரீடிங் ரொம்ப ஃபேமஸானது, வந்து உங்கள் மைண்டை ரீட் பண்ணுறேன் அப்படின்ற மேஜிக் இருக்கும், இதெல்லாம் வந்து அவர் அதிகமாக பண்ணது. டெலிகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயமா இருக்கட்டும், சைக்கிக் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ப்ரெடிக் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் டச்சிங் உங்களை தொடாமே உங்களை டச் பண்ண ஃபீல் வர்றது இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் வந்து அவருடைய ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதன் மூலமாக அதிகம் ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேவரட் ஜேம்ஸ் ரேண்டி. இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன சூப்பர் பவர்னு சொல்கிறவங்க, இதை வந்து பேரநார்மலாக பண்ணுறவங்க, மென்டலிசம் நான் வந்து மைண்டை ரீட் பண்ணுறேன் இப்படின்லாம் வந்து தன்னை கிளைம் பண்ணிக்கிறாங்க இல்லையா சூப்பர் பவராக, ஸோ அவங்கள டீபங்க் பண்ணுறது தான் ஜேம்ஸ் ரேண்டி அப்படிங்கிறவர். அவர் ஒரு மெஜிஷியன்ஸ் தான். மெஜிஷியன் மேஜிக் அப்படிங்கிறது ஒரு ட்ரிக், இது ஒரு ஆர்ட்டாக தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணுமே தவிர இது ஒரு சூப்பர் பவர், எனக்கு வந்து இந்த சக்தி இருக்குது, இதை வச்சு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு நம்ம போகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறவர். மேடைக்கு மேடையே வச்சு இந்த மாதிரி சூப்பர் பவர் கிளைம் பண்ணுறவங்களை வந்து அவங்கள பப்ளிக்காகவே டீபங்க் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் வந்து ஜேம்ஸ் ரேண்டி டீபங்க் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து யூடியூப்ல இன்னும் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அடுத்தது உலகிலேயே மிக ரிஸ்க்கான டெட்லியான மேஜிக்ஸ்லாம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு டெட்லியான ஒரு இருக்கிறதுலே ஒரு ரிஸ்க்கான மேஜிக்னு எப்படி சொல்லுவோம்னா, உயிரிழப்பு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிற மேஜிக்கில் நம்ம ஒன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புல்லட் கேட்ச் அப்படின்னு சொல்கிறது தான். புல்லட் கேட்ச் அப்படிங்கிற ட்ரிக் என்னென்னா, துப்பாக்கியில் தோட்டாவை போட்டு வந்து சுடுவாங்க, எதிர்த்தாப்பில் இருக்க மெஜிஷியன் என்ன பண்ணுவார், அந்த புல்லட்டை கேட்ச் பண்ணுவார், ஒன்று கையால் கேட்ச் பண்ணுவார், அப்படி இல்லைன்னா வாயால் கூட கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக உள்ள ஒரு மேஜிக், இது வந்து எல்லா மெஜிஷியனும் வாழ்நாளில் உடனடியாவது செஞ்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் கோப்பர்ஃபீல்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு, நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதனால் இறந்து போனவங்க அதிகம்னு சொல்கிறாங்க. மேஜிக்லேயே வந்து இந்த மாதிரியான முயற்சிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க, அடிப்பட்டவங்க, இறந்தவங்களுடைய விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ட்ரிக்கில் அதிகம். இந்த புல்லட்டை கேட்ச் பண்ணுற மேஜிக் ட்ரிக் அப்படிங்கிறது ஒரே வகை கிடையாது, இது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாணியில் ஒரு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதில் பெனன் டெல்லர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி செய்கிறார் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஆச்சரியமான விஷயம். அந்த புல்லட்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு துப்பாக்கியை கொடுத்து அதில் புல்லட்டில் வந்து கையெழுத்து எழுதி அந்த புல்லட்டை கையெழுத்து போட்ட புல்லட்டை வந்து துப்பாக்கியில் லோட் பண்ணி சுட்டு அதை பிடிப்பார். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது மெஜிஷியன் குரூப்ஸ்குள்ளே இன்னும் அந்த சீக்ரெட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுக்கே இன்னும் வந்து வெடி தெரியாத இந்த மாதிரியான மேஜிக்ஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மனிதர்களை கட் பண்ணி திரும்பி ஒட்டுறது. ஸோ இந்த மேஜிக்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நெட்டில். ஸோ அது வந்து ட்ரிக் தான், அப்சல்யூட்டாக ட்ரிக் தான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. பட் அந்த ட்ரிக் செய்யும்போது வந்து நிறையா தவறுதலாக செய்கிறதால வந்து கட் பண்ண வீடியோ கூட வைரலாகிருக்கு, தெரியாமல் தவறாக கட் பண்ணி இறந்து போனவர்களும் உண்டு. ஸோ அதுவும் வந்து ஒரு ரிஸ்கியான மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எஸ்கேப்ஸ், அதாவது வந்து கை கால் கட்டப்பட்டு விலங்கிடப்பட்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அதுலேருந்து வெளில வரணும், ஒரு ஆபத்தான பெட்டிக்குள்ளே போட்டு எங்கேயா தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க அதுலேருந்து வெளில வரணும், ட்ரெயினில் வரும் ட்ரெயினுக்கு வர தண்டவாளத்தில் கட்டி போட்டு சங்கிலி போட்டுருவாங்க அதை உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும், இப்படி எஸ்கேப்ஸ் நிறையா இருக்குது. இதில் ஹாரி ஹுடினி, அதாவது மேஜிக்கை பற்றி பேசும்போது ஹாரி ஹுடினியை பற்றி பேசுகிறேன்னா அது வந்து ஒரு நிறைவே இருக்காது. 1900களில் ஆரம்பங்களில் பார்த்தீங்கன்னா ஹாரி ஹுடினிங்கிற ஒரு பெரிய ஃபேமஸான மெஜிஷியன், இந்த மாதிரி எஸ்கேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்.
இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் செய்கிறது. அப்போவே பிரம்மாண்டமாக என்ன பண்ணுவார்னா யானையை டிஸப்பியர் பண்ணுவார். கண்ணு முன்னாடி மேஜிஷியன்ஸ் மக்கள் உட்காந்துருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையை மறைய வைத்தார் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ஃபேமஸான அவர். இப்படி மெஜிஷியன்ஸ் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு விதம் தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து சீக்கிரத்துக்காக உயிர் தியாகம் பண்ணி அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கலை, உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன், கலை அப்படிங்கிற ஒரு மெஜிஷியன் இருக்கார். ஸோ இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் கூட நான் ஒரு கொலாப் வீடியோ கூட பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அவர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவர் தான் வந்து இந்த கண்டென்ட்டுக்கு நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணார், மேஜிக் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். ரூபி கியூப் வச்சு பண்ணுற மேஜிக்காக இருக்கட்டும், டைஸை வந்து ஸ்டாக் பண்ணி பண்ணுற விஷயமா இருக்கட்டும், கார்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அருணோதயன் சிம்பிள் தான் சேனல் இருக்கார் இல்லையா, அவர் கூட கொலாபில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா புது புது முயற்சிகள் பண்ணியிருப்பார். கார்டு அப்படி எடுக்கிறதன் மூலமாகவே வந்து அதோடைய வெயிட்டை வச்சு இதில் எத்தனை கார்டு இருக்குன்னு சொல்கிறது, கார்டை மெமரைஸ் பண்ணுறது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து கலைன்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ள மேஜிக் உள்ள கம்யூனிட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தியரிட்டிகளாகவும் சைக்காலஜிக்கலாகவும் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு நல்ல பேர் கொண்டவர். அவருடைய வீடியோ கொடுக்குறேன், கீழே போய் பாருங்கள். இப்போ வந்து அவர் யூஎஸ்லேயே ஒரு கப்பலில் ஷிப்பில் வந்து மெஜிஷியனாக வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவருடைய சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள், எக்கச்சக்கமான மேஜிக்ஸ், ஃபாரினர்ஸ் வந்து எப்படி அவருடைய மேஜிக்கை ரசிக்கிறாங்கன்னு பாருங்கள். நான் அவருடைய பெரிய ஃபேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். எனக்கு அவருடைய வீடியோவில் ரொம்ப பிடிச்சது வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து எனக்கு எந்த சூப்பர் பவரும் கிடையாது, இது வந்து கம்ப்ளீட்லி இல்லூஷன், இது ஒரு ட்ரிக்னு போட்டுட்டு தான் வீடியோ ஆரம்பிப்பார். ஸோ ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு அவர்கிட்ட. நான் அவர் கூட பண்ண கொலாப் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ ஒரு நல்ல மனிதர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து இவ்வளவு திறமைகளை வைத்திருக்கார் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நாம தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஒரு மேஜிக் அப்படிங்கிறத ஒரு ஆர்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள், அது ஒரு கலையாக பாருங்கள், அதை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ரொம்ப நோண்டி அது என்ன பிஹைண்டுன்னு யோசிக்காமல் அது ஒரு கலையாக பாருங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. ஸோ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.